Okay, good morning to all. This number discuss panna sila topics nama net paathom until list varaiku nama enna endra nama discuss pannom. So variable inference eppadi pannadhu and declaration eppadi appo control statements oda usage eppadi nu nama paathom. Adhu collections ponom. Collections la list collections paathu eduthu adhukku over follow ups paathirukom. Okay, so just a list eduthomna list eppadi data insert pannom. அது டேட்டா எப்படி ஸ்பிக் பண்ணோம், ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் என்ன, ஃபார்வர்ட் இண்டெக்ஸ் என்ன, என்ன அந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் நம்ம பார்த்தோம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறது டப்பிள் பார்ப்போம். டப்பிள் டிக்ஷனரி அண்ட் செட் டப்பிளோட யூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் டப்பிள், எனி ஐடியா? ஸ்கேலா கூட டப்பிள் வந்திருக்கு. இம்யூட்டபிள் மல்டிபிள் ரிட்டர்ன் டப்பிள் என்ன? ரெண்டுமே அக்கௌண்டட் ஆன்சர் தான். And then declaration. So declaration number link to panidu. Okay, so for example paakla. Tuple 1 equal to ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே, சோ டப்பிள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். இப்போ டப்பிளோட அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் டப்பிளே பார்க்கலாம். இதில் டேட்டா டைப் வந்து டைப் நாம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டப்பிள். ஓகே, இதுதான் சொல்லுங்க. டப்பிள்க்கு லிஸ்ட்க்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எனிவன், எனி ஐடியா? லிஸ்ட் இம்யூட்டபிள். ஓகே, அது மட்டும் தான் வித்தியாசமா? வேற ஏதாவது பண்ணிருக்கு? ஓகே, மெயினாக இது வந்து லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இம்யூட்டபிள், அது இம்யூட்டபிள், அது ஒன்று. இது கண்டெய்னர் பேஸ்ட் மெமரின்னு லிஸ்ட் வந்து மல்டிபிள் டேட்டா டைப் அலோவ் பண்ணுவோம். ஜி அலோவ் பண்ணும். இதில் பண்ணியிருக்கோமே. ஓகே, இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வந்து மல்டிபிள் டேட்டா டைப், அதெல்லாம் போடணும். அதுக்கு நீங்கள் டேட்டாவும் வெளியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். டைப் இன்ஃபரன்ஸ் தான்.
பட் டப்பிள்ல பார்த்தீங்கன்னா மெமரி ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும், லிஸ்ட் அளவுக்கு இருக்காது. இப்போ லிஸ்ட்டில் நீங்கள் ஃபுல்லாத்தையும் அலோகேட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து மெமரியோட சைஸிங் அதிகமாக எடுக்குது, அதுக்கப்புறமா தான் வந்து அது வந்து டேட்டா உள்ள இன்புட் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும். டப்புள் அப்படி கிடையாது, ஒரு கண்டெய்னர் மாதிரி டேட்டா எடுக்கும். இந்த ஃபுல் ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு மெமரி கேஷில் லோட் பிடிக்கும். நீங்கள் தேவையான ரெக்கார்டை இமீடியட்டாக நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸ்லைசிங் கான்செப்டும் உங்களால் இதில் அப்ளை பண்ண முடியாது. அங்கே நீங்கள் பண்ண முடியும் இண்டெக்ஸிங்கில், ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கில் போகலாம். நீங்கள் இதில் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். அதே மாதிரி இப்போ டேட்டா அவரை ட்ரை பண்ணணும்னா டிக்ளேர் பண்ணுறது எப்படி? ட்ரை பண்ணுறதுக்கு இது பண்ணணும். ஸ்லைடிங் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்லைடிங் வருது -1 -3 -1 -2 -3 ஸ்லைடிங் ஒர்க் ஆகுது. சரி வேற என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் அன்இம்யூட்டபிள் தான். இதில் இருக்க முக்கியமான டிஃபரன்ஸ் அதில் வந்து ஒரு ரெக்கார்டிங் இன்செர்ட் பண்ணாங்க பண்ண முடியும் பட் டப்பிள் அலோவ் பண்ணாது. செகண்ட் பொசிஷனில் 10,000 ரெக்கார்டை ஆட் பண்ண அப்படிங்கிற கமெண்ட் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 0, 1, 2 இந்த இடத்துல போயிட்டு அந்த 10,000 ரெக்கார்டை ஆட் பண்ணும். இந்த மாதிரி இம்யூட்டபிளில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் பண்ண முடியும், பட் இம்யூட்டபிளில் அதை சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ் இதில். ஆனால் டப்பிளில் ஒரு இதுலேருந்து இன்னொரு டப்பிளுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதாவது வேல்யூ செஷன்ஸில் வேற ஒரு டப்பிளாக தான் க்ரியேட் ஆகும். Any questions? Can I go next? ஒரு டேட்டா கிரியேட் பண்ணா டேரக்டா பண்ண முடியாது. ஆர்டிடி டெவலப் பண்ணி பேரலல் செஷன்ஸ் கொண்டு போய் நீங்க ரோ ஆப்ஜெக்ட் நீங்க கன்வெர்ட் பண்ணி ரோ ஆப்ஜெக்ட் குடுமோ நீங்க இருக்கீங்க டேட்டா ஸ்பான்ட் பண்ணுறோம். ஓகே, அது பாருங்க. ஓகே, இவரே டவுட் ஜி. சொல்லுங்க. ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணா டேரக்டா பண்ண முடியாது. ஆர்டிடி டெவலப் பண்ணி பேரலல் செஷன்ஸ் கொண்டு போய் நீங்க ரோ ஆப்ஜெக்ட் அது பண்ணுவோம். ஓக
அரேவா டிக்ளேர் பண்ணி அரே டோபாலஜிக்கு வந்துருக்கு. ஏன்னா வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு முடிவு பண்றீங்கன்னா அது ஒண்ணு அரேவா இருந்தாதான் நீங்க வந்து செயின் டேட்டா டைப்ல உள்ள கொண்டு வர முடியும். அதோட அவுட்புட் மேல டபுள் ஃபங்க்ஷன் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். கொண்டு வரலாம் இங்க அரே டேரக்டா கொண்டு வர முடியாது. இதுக்கு இம்போர்ட் தான் பண்ணணும்.
ஸோ அந்த அரே ஆஃப் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் அரே வேல்யூவை நீங்கள் உள்ள பாஸ் பண்ணீங்கன்னா உங்கள் இன்புட்டை ஒரே டேட்டாவுக்கு உள்ள எடுத்து வரும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி வரும். இந்த இடத்துல இந்த வேல்யூ ஃபுல்லாமே எதுவும் சேம் டேட்டா இந்த அவுட்புட்டை எடுத்துக்கிட்டு ஃபைனல் இந்த அவுட்புட்டை நீங்கள் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நீங்க பட் இந்த வே கரெக்ட். நான் சொல்ற மாதிரி அரே வேல்யூஸ் அரே வேல்யூஸ் பண்ண முடியும். இது செக் பண்ணுங்க. எனி அதர் குவெஸ்சன்ஸ்? ஸ்ட்ரீ அன்னொரு டைப் டப்பிள் டைப் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அதுல அத அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? டப்பிள் டைப் டிஃபைன் பண்ணி நம்ம ஒரு டப்பிள் டைப் டிஃபைன் பண்ணி வச்சிட்டு ஓகே அதுக்கு அப்புறம் அது அதோட கலெக்ஷன் ஒரு அரேல வைக்கணும்னா அதே டப்பிள் டைப் அரேல அரேக்குள்ள நீங்க கொண்டு போகும்போது சேம் டேட்டா டைப்பா தான் இருக்கும். அது நம்மளோட டப்பிள் மல்டிபிள் டேட்டா டைப் அலோ பண்ணும். இப்போ டப்பிள்ல ஒரே டேட்டா டைப் தான் நமக்கு வேணும். ஒரு ஒரு மூணு இன்டிஜர் மட்டும் தான் வேணும். ஓகே அப்படி நீங்க ஷெட்யூல் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே அது பாசிபிள். இது வந்து சேம் டேட்டா டைப் லிஸ்ட்ல அலோ பண்ணுமான்றது தான் அவர் கேட்டாரு. சோ அது கூட பாக்கறோம் பாத்துக்கலாம். ஓகே எனி अदर क्वेश्चंस? ஷல் வி கோ நெக்ஸ்ட்? பைஸ்பார்க்ல நம்ம பண்ணும்போது பைத்தான்ல நம்ம எழுத இந்த கோடு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்பார்க்கோட ஜாவா ஸ்காலா லைப்ரரிஸோட கம்பைல் ஆகுமா இல்ல பைஸ்பார்க் வேற செப்பரேட் லைப்ரரி எழுதி இருக்கங்களா? இப்போ பைத்தான் கோட்ல ஸ்காலா லைப்ரரிஸ் இங்கிலீஷ் பண்ணனும் அப்படிதானே குவெஸ்சன்? இல்லனா பைஸ்பார்க்ல ஸ்காலா கோட் டெவலப் பண்ணிட்டு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஸ்பார்க் வந்து ஸ்காலால தான பண்ணிருக்காங்க. ஆமா கரெக்ட். அப்ப நம்ம பைஸ்பார்க் எடுத்து ஸ்பார்க் நம்ம பைத்தான்ல தான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா கரெக்ட். அப்ப இது கம்பைல் ஆகும்போது ஸ்காலா கூட கம்பைல் ஆகுமா இல்ல பைத்தானுக்குன்னு வேற இருக்கா லைப்ரரி? இதுக்கு பேக் எண்ட்ல ஸ்காலாவுல இருந்து ஜாவாவுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்ப JVM இன்டகிரேஷன் நடக்கும் பேக் எண்ட்ல. 5.4j ஒரு 4j லைப்ரரி இருக்கு. அது மூலமா இது வந்து இன்டர்னலா கன்வர்ஷன் ஆகும். இதுக்கான எல்லா ஈக்குவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்காலாவில் இருக்கும். அதுக்கு ஸ்காலாவா இன்டர்னல் கன்வெர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா JVM-க்கு சப்மிட் பண்ணும். அப்படிதான். சோ பைத்தான் டு ஸ்காலா ஸ்காலா டு ஜாவா அதுக்கு JVM-ல ரன் ஆயிடும். ஆமா ஆமா இதா ஃப்ளோ. ஓகேனா. சோ அதனால தான் வந்து பைஸ்பார்க் வந்து மினிமல் லேட்டன்சி இருக்கு. இந்த கோட் கன்வர்ஷன் பண்றதுக்கு ஒரு few செகண்ட்ஸ் இருக்கும். அந்த லேட்டன்சி இருக்கு.
ஓகே இது ரன் டைம்ல தான் இந்த கன்வர்ஷன் நடக்குமா இல்ல கம்பைல் டைம்ல நடக்குமா இது வந்து கம்பைல் டைம்ல தான் நடக்கும் கம்பைல்ல ஏதோ ப்ராப்ளம்னா அங்க ஒரு எரர் இருக்கும் கம்பைல் டைம்ல முடிச்சு ஜேவி இன்டர் ரன் டைம்ல போவாங்க ஓகே ஓகே அண்ணா புரிஞ்சு ஓகே எனி क्वेश्चंस இல்ல ஓகே டபுள் பாத்தோம் லிஸ்ட் பாத்தோம் அடுத்து வேற என்ன பாத்தோம் What is dictionary? Yeah, I'll tell you what you think that. Key value pair. Collection of key value pairs. There. It's a map and longer. Scalar. வேர்ட் கோட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதில் மேப் யூஸ் பண்ணி அவங்க ஸ்பீட் பண்ணுவாங்க ரெக்கார்ட்ஸு ஸோ கீ அண்ட் வேல்யூ மஸ்ட் பீ ப்ரொவைடிங் அதான் இந்த மெயினாக ஃபாலோ பண்ணுறது ஓகே வேற டிக்ஷனரி எந்த மாதிரி சிச்சுவேஷன் யூஸ் பண்ணலாம் குரூப்பிங் grouping சொல்றது பர்టిక్యులர் டேட்டாவுக்கு நம்ம இத அப்டேட் பண்ணனும் அந்த மாதிரி கேஸ் யூஸ் பண்ணலாம் இல்ல एक्चुअली grouping வந்து எல்லா கலெக்ஷனுமே வந்து grouping மெத்தட் தான் யூஸ் பண்றோம் இல்லடா இப்போ ஒரே நேம்ல வர வேற 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 வேல்யூஸ் இருந்தா நமக்கு அதே இதுக்குள்ள ஒரு அரே போட்டு group பண்ணலாம் ஒரு key க்கு அகைன்ஸ்ட் ஐட் ஒரு கலெக்ஷன் ஓகே அப்ப அந்த நேம் அந்த இடத்துல group ஆயிடும் சோ அந்த நேமுக்கு எல்ல ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் நேம்ல அப்படி பண்ணலாம் ஒரு கீ ஆர்கனைஸ்ட் ஆயிட்டு வேல்யூஸ் கேதுக்கு கரெக்டா தான் ஒரு அளவு சொல்றீங்க சின்ன சேஞ்சஸ் தான் இங்க வந்து டிக்ஷனரியில ரெண்டு மூணு வேல்யூஸ் தான் நீங்க கொடுக்குறீங்க ரெண்டு வேல்யூஸ் தான் நீங்க பாஸ் பண்ணுங்க ஒன் ஷுட் பி கீ அண்ட் ஷுட் பி வேல்யூ அந்த மாதிரி நீங்க பாஸ் பண்ணுங்க ஸோ பேஸ்ட் ஆன் அந்த கீ தான் இந்த வேல்யூல தான் உங்களால் அக்ரிகேஷன் பண்ண முடியும் பட் அதர் கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை எல்லாமே வந்து ஜஸ்ட் வேல்யூ தான் அந்த வேல்யூஸ்ல டைரக்ட் அக்ரிகேஷன் பண்ணுங்க நீங்க பேஸ் ஆன் கீஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க டைரக்டாக கீஸ் பேஸ்ட் அக்ரிகேஷன் தான் பண்ண முடியும் மற்றபடி குரூப்பிங் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ்ல எல்லாத்தையுமே பண்றது இப்போ டேட்டா இருந்தால் டேட்டா வச்சுட்டு நீங்க அதோட லுக்கப் வேல்யூஸ் ரெடி வச்சுட்டு குரூப்பிங் பண்ணா பண்ணலாம் பட் நீங்க கீயை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணுவோம் இங்க பாஸ் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ண முடியாது இதுதான் மெயினாக டிஃபரன்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஒரே ரெக்வஸ்ட் தான் இதுக்கு வேற எதுவுமே கிடையாது எல்லாமே வேல்யூவாக கன்சிடர் பண்ணும் இங்க இது வந்து கீஸ பேஸ் பண்ணி வேல்யூஸ் பண்ணு ஐடென்டிஃபை பண்ணு அது எனக்கு புரியுமா நான் எழுதுறேன் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாலும் சொல்லுங்க நான் எழுதுறேன் இது எல்லாமே உங்களுக்கு நான் ஃபைனலா ஷேர் பண்ணுவேன் ஓகே ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டட் எந்த மாதிரி போட்டோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இது ஈஸியா படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரீகால் பண்றது ஓகே எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம் உங்களுக்கு தெரியும் ஓகே என்ன சொல்றேன் இந்த டூ வேல்யூ லீட்ஸ் டு பாஸ் கொஞ்சம் அந்த ரிபீட் பண்றீங்க இல்ல அத ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ண கீ அண்ட் வேல்யூ மஸ்ட் பீ யூஸ் பண்ணு இத எப்படி பண்ற டூ லுக் அப் தி ரிட்டர்ன் போடுங்க கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு டிக்ஷனரில உள்ள அலோவ் பண்ணுங்க Okay. Undeclarations on it. Is every detail gone now? Good. Okay. So example for pattern we put in room dictionary 1 equal to curly braces open minute if one one key a kudukra one value a kudukra a colon actually a inga the key colon hundred comma
ABCD something 220 numbers pandra B 30 okay இப்படிக்கார் பண்ண முடியும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே கீ, இந்த செமிகோலனுக்கு முன்னாடி சரி கோலனுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே கீ, கோலனுக்கு அப்புறம் வர்றது வேல்யூஸ். ஓகே இந்த மாதிரி ஜஸ்ட் டேட்டாவை நான் உள்ள லோட் பண்ணிருக்கேன். இப்ப இது வந்து ரிட்ரை பண்ணா எப்படி பண்ணலாம்? கீயை பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுமா ஜி? ஆமா. ஓகே அப்ப கீ வந்து பாத்தீங்கன்னா டு பாயிண்டிங் தி வேல்யூஸ். ஓகே எப்படி இருக்கும்? முன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணது இன்டெக்ஸிங். இப்ப நீங்க இத பண்ணனும்னா இது வந்து இன்டெக்ஸிங் ஃபாலோ பண்ணது, கீ தான் ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், டிக்ட் 1 ஆ ABCD ஓட வேல்யூ என்னன்னு செக் பண்ணு. So, ABCD in the key order, value of 20. Okay, well. Check the file by key. So, the value of the key order, so b oda value na check pannu, b equal to 30. Idhe na indexing kuduthu paakuren, yada solli. So idhu indexing idhula varadhu, ellame key space la varum. Idhu thaan avaru sonnadhu grouping pannanum. So andha operations paathina indha key e base pannidhu neenga varanum panna vendiyadhu. அடுத்த எக்ஸாம்பிள், இன்னும் அலோ பண்ணுமா? டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் உள்ள கொடுத்துருக்கேன், இது மூணுமே வந்து சேம் டேட்டா டைப் கீ கொடுத்துருக்கேன், அது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். எனி ஒன் ஐடியா? அலோ பண்ணணும் தான் ஜி, அலோ பண்ணும். ஏன்னா எல்லாமே இங்கே வந்து டேட்டா டைப்பில் ரெஃபரே பண்ணாது, ஜஸ்ட் கீ தான் ரெஃபர் பண்ணும். டிக்டா 14 போட்டிங்கன்னா புரியுதுல கீ வேல்யூ கொடுக்குறீங்க, ஸோ அந்த டேட்டா டைப்ஸ் இப்போ சம் லாங் சிங்கிள் டபுள் கொடுக்கணும்ல, இப்போ டிஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து பிக் டேட்டான்னு வந்து லென்த் அதிகமாக இருக்கு, ஒரு இதில் குறைச்ச ஏபிசிடின்னு இருக்கு. ஸோ எப்படி வந்து அந்த டேட்டா டைப்ஸ் வந்து கிரியேட் ஆகும்? ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாமே கீயாக இருக்கு, செகண்ட் ஃபுல்லாமே வேல்யூவாக இருக்கு. இது ஆக்சுவல் வீ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே கீ, இந்த கோலனுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே வேல்யூஸ் தான். இதுல டேட்டா டைப்பே ரெஃபர் பண்ணல, அதுதான் சொல்றேன். ஜஸ்ட் வாட் எவர் இட் இஸ் இட் வில் பி அக்செப்ட் அஸ் அ கீ அண்ட் வேல்யூ தட்ஸ் இட். இது மேட்ச் ஆச்சுன்னா இது எடுத்து சரிங்களா? ஓகே ஓகே இந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்றேன். எனி அதர் க்வெஸ்சன்ஸ் ஜி? உங்களுக்கு புரிஞ்சு இல்லை, நீங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ் தானா இல்லை வேற ஏதாவது?
இதோ க்வெஸ்சன் இல்ல ஜி. அதுக்கு நம்ம இத வந்து டிக்ஷனரி வந்து ஒரு டேட்டா டைப்னு சொல்லலாம் இல்ல ஜி. டிக்ஷனரி டேட்டா டைப்னு சொல்ல முடியல. இது வந்து லுக்கப் மெமரி தான், வேற எதுவுமே கிடையாது. நான் ஒரு வீடியோ ரெஃபர் பண்ண, அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா இப்போ டிக்ஷனரி டூப்பிள் எல்லாமே வந்து டேட்டா டைப்னு சொல்லலாம்னு சொல்லிருந்தாங்க. இல்ல ஜி, அது ஒரு லைன் சொல்லிருந்தாங்க, அதனால தான் கேக்குறேன். இல்ல டேட்டா டைப்னா என்னது? டேட்டா டைப்னா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ வேரியபிளுக்கு வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து அலோகேட் பண்ணி ஸ்டோர் பண்றது. மெமரி இல்ல கரெக்ட்டா? வேல்யூஸ் அலோகேட் பண்றது இல்ல. நீங்க ஸ்டோரேஜோட சைஸ் நீங்க சொல்றீங்க, எனக்கு அது புரியுது. திங்க் தட் 2 இது நான் ஸ்ட்ரிங் நான் 4 அந்த மாதிரி நீங்க சைசிங் சொல்றீங்க. ஆனா எதுக்கு நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணனும்? வாட் இஸ் டேட்டா டைப்? What is data type? நீங்களே சொல்லுங்க ஜி. அது வேர்ல இருக்கு ஜி. இட்ஸ் a type of the data. அது என்ன type ஆன டேட்டான்னு சொல்லணும். வேற எதுவுமே கிடையாது. சோ இப்போ வந்து இது எல்லாமே என்ன type அப்படிங்கறத சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க கரெக்ட்டா? இது டிக்ஷனரி டைப்னு நம்ம சொல்லுவோமா கரெக்ட்டா? இப்போ இது ஏதாவது ஒரு வேல்யூ பண்ணா இது ஃபுல்லாமே கலெக்ஷன்ஸ் னா சொல்றாங்க. டிக்ஷனரிங்கிறது part of collections. ஓகே. சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஃபுல்லாமே கலெக்ஷன்ஸ் வரது. இப்ப நீங்க சொல்ற மாதிரினா இப்போ ஏதாவது லிஸ்டுக்குள்ளே வந்து மல்டிபிள் டேட்டா டைப் பண்ணாலும் பர முடியுது கரெக்ட்டா? கரெக்ட். சோ அப்போ வந்து நம்ம டேட்டா டைப் அதே நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. அது என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம சொல்லணும். அது ஒரு மெமரி கண்டெய்னர் லாக் பண்றோம், குரூப்பிங் பண்றோம். உங்களோட டேட்டா டைப்ஸ் இருக்கு, டேட்டா எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் குரூப்பிங் பண்றீங்க. அதான் கலெக்ஷன்ஸ் ஆஃப் யூசேஜ். ஓகே. இருக்கு duplicate element பண்ணது. அவ்வளவுதான். இதுதான் இதோட மெயின் அனாலிசிஸ். இதாச்சு இது மெயினான ஸ்பெசிஃபிகேஷன் வேற எதுவுமே கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரி இருக்கிற நார்மல் ஒரு கீ வேல்யூ பேர் ஆப்ரேஷன்ஸ்லாம் இது பண்ணாது. ஆனால் உள்ள வர டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு டூப்ளிகேட் இல்லாமல் கொண்டு வரும். அந்த வேற என்ன இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒரு கர்லி பேசிஸ் போட்டு உள்ள வேல்யூஸ் பாஸ் பண்ணீங்கன்னா செட் ஆயிடுது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செட் 1 ஈக்குவல் டு
1 2 3 4 5 6. Okay, we put it on pass control. Let me just click to the top. Type set 1. This is set. Okay. Just an after set 1 return one. Try one time. And if a duplication cell I may remove one it is. Just to work here, the actual unique values for me pass one. Okay. So, I think I'm the set options is useful only. Any questions? Any doubts? இது என்ன ஆர்டர்லஜி ரிட்ரே ரிசல்ட் கொடுக்கும் இது ஆர்டரா கொடுக்குமா செட்டுக்கு வந்து ஆர்டரிங் கிடையாது ஏன்னா ஷப்பிளிங் பண்ணும் ஸோ சும்மா ஆர்டரிங் தான் சம்டைம்ஸ் ஆர்டரா வரும் பட் ஆனால் இது ஷப்பிளிங் தான் அதெல்லாம் சொல்ல முடியாது கன்ஃபார்மாக எனக்கு இப்படி தான் லைன் வரும்ன்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது சில சமயத்தில் மாறியும் வருது ஓகே இது மல்டிபிள் டேட்டா ஃபாலோ பண்ணுமான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஜி ஒரு க்வெஸ்சன் ஆ சொல்லுங்கள் இப்போ செட் 1 ஈக்குவல் டு நீங்க போட்டுக்கிங்கல்ல சோ அது வந்து இப்போ செட் இல்லாம நாம ஏபிசி ஈக்குவல் டு அப்படினு போடலாமா ஆ போடலாம் ஜி ஓகே சோ இங்க வந்து நம்ம அத வந்து எதென்ன டிஃபைன் பண்ணல டிக்ஷனரியா அது ஒரு லிஸ்டா ஒரு அரேவா அப்படினு இல்ல ஃப்ளவர் பிராக்கெட் ஓபன் பண்ணி நம்ம இந்த டிக்ளரேஷன் இந்த மாதிரி டிக்ளேர் பண்றது ஏனா டைப் இன்ஃபர்ஸ் கால ஃபுல்லா நீங்க பண்றீங்க ஓகே சோ நீங்க கொடுக்கிறது எப்படிங்கறது நீங்க கொடுத்தீங்க பேக் எண்ட்ல டைப் இன்ஃபர் பண்ணிக்கோ ஓகே அதுக்காக ஓகே ஜி சோ பிபிசி வச்சாலும் அது வரும் அவுட்புட் பார்க்கலாம் சோ அப்படியே ரெண்டு எலெக்ஸ் மீ எடுத்துக்கிட்டு ஃபாலோ மல்டிபிள் டைப் இது அலோ பண்ணுது ஓகே சோ இதா இதோட மெயினான யூசேஜ் ஒரு வேல்யூஸ் நீங்க எப்படி கொடுத்தா சரி உள்ள போயிட்டு ஃபுல்லாத்தையும் மெயின்டைன் வந்து யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்கும் ஆக்சுவலாக இது வந்து ரன் டைம்லேயே வந்து இது பாஸ் பண்ணுது இந்த வேல்யூஸ் ஃபுல்லாமே வந்து மெமரி லாக் பண்ணி வைக்கும் இதே வேல்யூ ரிப்பீட் ஆச்சுன்னா உள்ள கொடுத்தே கொடுத்தாங்க வெயிட் பண்ணும் புது ரெக்கார்டு எப்போ வருதோ அப்போதான் வந்து செக் பண்ணிட்டு இது கொடுக்கும் இது வரையும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரெக்கார்டாக வந்துருக்கு டேட்டா இன்ஜெக்ஷனே பண்ணாது அடுத்து இந்த ரெக்கார்ட் 15 ரெக்கார்ட் மட்டும் தான் செக் பண்ணும் ஸோ அந்த மாதிரி உள்ள ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் ஓகே எனி க்வெஸ்சன்ஸ் ஜி இதில் வேல்யூ எப்படி ரிட்ரைவ் பண்ண சொல்கிறீங்களா எந்த டேட்டா வெளியே இருக்குது ம் ஆமாம் கரெக்ட் எப்படி அது இல்ல செட்டுங்கிறது ஒரு செட் ஆப்ஷன்ஸ் தான் சாரி எனக்கு இதுதான் வந்துச்சு இதுல இருந்து டைரக்டா நீங்க வேல்யூ வெளியெடுக்க முடியாது இதுல வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி நீங்க எடுக்க முடியும் ஜஸ்ட் செட்டுன்னா ரெண்டு இதுக்கு வந்து அந்த யூனியன் செட்டு சப்டாக்ட் செட்டு அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இதோட டைப் ஆஃப் டேட்டா டைப் இதுல இருந்து டேட்டா நீங்க வெளியெடுக்கணும்னா இந்த வேல்யூ சார் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி வெளியெடுக்கணும் D of 0 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் ஓகே சரிங்களா ஓகே
இதுல இருந்து இப்ப ரெண்டு செட் இருக்குன்னா ரெண்டு செட்ல நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி என்ன அவுட்புட் நீங்க பாக்கணும்ன்றப்ப அந்த யூனியன் ஆப்ஷன்ஸ் அந்த சப்ட்ராக்ட் மைனஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து செட்டை வச்சு நீங்க யூஸ் பண்ண முடியும். அது முடிச்சுட்டு நீங்க அவுட் புட் எடுக்கணும்னா ஜஸ்ட் ஃபைனல் கன்வர்ஷன் சேர்த்து எனி அதர் கலெக்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் டேட்டா வெளியே இருக்கும். இந்த செட்டை வந்து ரியல் டைம் யூஸ் பண்ணிட்டு உங்க ப்ராஜெக்ட்ல ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஜி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது டிபெண்ட்ஸ் ஆன் சினாரியோ பேஸ் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு மெயில் அலர்ட்ஸ் ட்ரிகர் பண்ணுற இடத்துல வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக அந்த அலர்ட்ஸ் ரைஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா எல்லாமே வந்து டேபிள் வச்சுருக்கோம். யார் யாருக்கு மெயில் ட்ரிகர் பண்ணோம், அவங்களோட மொபைல் நம்பர் என்னங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸ்பிரஷனும் செகண்ட் லெவல் எக்ஸ்பிரஷன்லையும் வந்து சேம் நேம் வரும். அது எல்லாமே எடுத்து நாங்கள் ஒரு வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். எல்லாமே வந்து ஒரு லைனில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல வந்து சேம் நேம் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இந்த செட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ரெக்கார்டு வந்து இமெயில் ஐடி வந்து டூ டைம்ஸ் இல்லாத மாதிரி நாங்கள் வச்சுட்டு அப்புறமா லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்கு நாங்கள் மெயில் அனுப்புவோம். ஸோ ரீடியூப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம், கொஞ்சம் யூனிக் டீஃபரெண்டாகவும் இருக்கும் இந்த வேல்யூஸ். ஓகே, இது ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம்ல இது செட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக போய் நீங்கள் ஐட்ரேட் பண்ணி வேல்யூ பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு மெயிலுமே வந்து இப்போ ஒரு பத்து டீம் இருக்குன்னா பத்து டீமுக்கு நான் மெயில் டிக்ளேர் பண்ணி வைக்கிறேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு அந்த கோட் ஃபுல் நீங்கள் டூப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணி நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல இது யூஸ் ஆகும். வேற எந்த மாதிரினா ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரத வந்து நீங்கள் எடுத்து யூனிக் வேல்யூஸோட கம்பேர் பண்ணுற எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் செட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் லுக்அப் டேபிள் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த லுக்அப் டேபிளில் வந்து வேல்யூஸ் இருக்கு, அது டூப்ளிகேட்டா இருக்கு, அந்த டைம்ல வந்து நீங்க அதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, எனி क्वेश्चंस? ஃபார் லிஸ்ட்ல வந்து செட்டா கனெக்ட் பண்ணலாமா ஜி? லிஸ்ட்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் நிறைய இருக்கு, அதுல இருந்து நம்ம யூனிக்கான செட்டா எடுக்க முடியுமா? எடுக்கலாமே. ஓகே okay the list is there. So if on the s1 equal to set of li1 type of s1 pathina set a convert aayirukku s1 oda value ni rotate pannina 1 2 3 4 okay inga repeated ah irukke inga repeated la neenga value set panni rotate pannirukku okay okay வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கு ஜி? இல்ல ஜி இல்ல ஜி. ஓகே, சோ முக்கியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உள்ள பார்த்துட்டோம். நீங்க செட் சரி முடிஞ்சு ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனி ஐடியா அப்படின்னு? நாட் எக்ஸாக்ட்லி, பட் சொல்லிக்கலாம் சப்ஸ்ட்ரிங்கோட மேட்ச் ஆகும். அதில் பொசிஷன்ல கொடுத்தா நீங்கள் பார்த்துருக்கீங்க.
அதே மாதிரி நீங்க இங்க பண்ணலாம் பார்ட் ஆஃப் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரியா பார்ட் ஆஃப் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் லைக் ஃப்ரம் இன்டெக்ஸ் நம்பர் கொடுத்து ஃப்ரம் 2 டு 4 அந்த மாதிரி தனியா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றப்பல ஒரு மெயின் லிஸ்ட்ல இருந்து அப்படியே பண்ணலாம் இதானே கரெக்ட்டா வந்து பார்ட் ஆஃப் லிஸ்ட் னு சொல்ல முடியாது லிஸ்டோட கான்செப்ட் எடுத்து ஸ்ட்ரிங்ல நீங்க அப்ளை பண்றீங்க வேற எதுவுமே இல்லை இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கீங்க அந்த வேரியபிள் இருக்க ரெக்கார்ட்ஸை நீங்க லிஸ்ட் ஆபரேஷன் பண்ற மாதிரியே நீங்க எடுக்கணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த கான்செப்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஈக்குவல் டு okay this is just a string where anyway la kedaadu we just using a string variable chenga idu or string value idu vechirukku idhula irundhu the slice pannanum data va first inga epime vandha enakku vara request pannina indha mara varu welcome to welcome da indhu varu common ave idu full athime slice panni eduthuten just inga value mota na paakanum abindradhukku endame pathinga the string slicer vechi use pannanum லிஸ்டோட அந்த இன்டெக்ஸிங் கான்செப்டை இங்கே கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறப்ப ஸ்ட்ரிங்ஸ் எழுதிங்க எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகே ரைட் எஸ்டிஆர்னு இருக்கு எஸ்டிஆர்ல இருந்து ஈக்குவல் டு எஸ்டிஆர் போட்டு இதுல இருந்து இப்போ லாஸ்ட் எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு செவன் இந்த வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும் எடுக்கும் ஸ்ட்ரிங்ல எப்படி பண்ணுவீங்க இதான் க்வெஸ்சன் இது நமக்கு வர்றது இருக்கு ஸ்லைசிங் என்ன பண்றீங்க நீங்க கரெக்டா எனக்கு வந்து இப்ப லாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து 15 இருந்து எனக்கு வேணும் சாரி பைஸ்பார்க் மட்டும் எனக்கு வேணும் வெல்கம் டு எனக்கு காமனாவே எப்பவுமே வரும் ஜஸ்ட் பைஸ்பார்க் மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன் எப்படி எடுக்கும் முன்னாடி இருக்க வரைக்கும் இல்ல ஸ்டார்ட் பொசிஷன் எப்பயுமே வந்து கரெக்ட் தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்ல
இருக்குங்களா? How do you know the numbers for three sentences ikku vechinga idu engal okay length kandupidichu length endu pannalama illa ena voice break avu click na idu edhu clear ah paathutom adha number theriyudhu okay number theriyala appadina how do we get the substring illa idu ungalukku understanding kaga dhaan solrren ipo vandu welcome to the word ungalukku common ah varudna the welcome to ku adutha number enova neenga identify irukku இது உங்களுக்கு வர காமனா வர ரெக்கார்ட் இப்போ உங்களுக்கு வர இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிரீட்டிங்ஸ் வருது அதுல வெல்கம் டு போட்டு நீங்க நேம் போட்டு கொடுப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகும்போது வெல்கம் டு போட்டு வந்துருக்கு இது வந்து ஸ்லைசிங் பண்ணி நீங்க எடுக்கணும் அப்படின்ற டைம்ல இது கொடுக்கணும் இது மேட் பண்றீங்க எனக்கு வாய்ஸ் ரொம்ப நாய்ஸியா இருக்கு ஜஸ்ட் மியூட் பண்ணுங்க எனக்கு பேரனால சொல்ல முடியல ஓகே இப்ப பரவாயில்ல ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வெல்கம் டுங்கிறது உங்களுக்கு வந்து நார்மலாக வரதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சா இதோட நெக்ஸ்ட் இண்டெக்ஸிங்காக ஒன் டைம் மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணணுன்றப்ப இது காமன்றப்ப இதோட நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னதில்ல நைன்த் ரெக்கார்டு நான் இப்போ ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இது எவ்ரி ரெக்கார்டு இருந்தோ ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு டேட்டா வந்துகிட்டே இருக்கும் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரிங் வர்றப்ப இந்த வேல்யூ வந்து நைன்த் ரெக்கார்டுக்கு மேலே அது மட்டும் ஃபுல்லாமே எடு நைன்த்து அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸ்லாம் நைன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கார்டு எடுத்துக்கோ நீங்கள் பிரிச்சு எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதுதான் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கீழே நான் இண்டெக்ஸிங் போட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் காப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும் டோட்டலாக இது எத்தனை இருக்குது அப்படின்றது இது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் இந்த டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங் வேல்யூஸை கட் பண்ணணும் அந்த மாதிரி டைமில் வரும் இப்போ அட் த ரேட் ஆஃப் ஜிமெயில் டாட் காம்னு ஏதாவது ஒன்று வரும் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டொமைன்லேருந்து கூட வரும் ஸோ அதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டை ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க ஃபைன் பண்ணுவாங்க அட்டு அட்டுங்கிற அந்த சிம்பிளுக்கு முன்னாடி என்ன ரெக்கார்ட் இருக்குன்ட்டு அது ஃபுல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஓகே எனி க்வெஸ்சன்ஸ் ஸ்ரீ ஓகே நான் நீட்டில் போடுறப்பேன் ஸோ இதே மாதிரி தான் ரெக்கார்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 14th வரும் அதே மாதிரி இப்போ பழசு நம்ம பார்த்தபடி பார்த்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா -1 வரும் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் அதே தான் -1 ஆரம்பிச்சு அப்படியே 1 வரும் 2, 3, 4 வரும் லாஸ்ட் ரெக்கார்டு 16th வரும் இது நான் உங்களுக்கு தான் இது நான் சென்ட் பண்ணுறப்ப நான் கிளியராக போட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைடிங்கில் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும் ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கு இது வேற எதுவுமே கிடையாது லிஸ்ட் எந்த கலெக்ஷனுமே கிடையாது இந்த ஸ்ட்ரிங்ல லிஸ்டோட அந்த இண்டெக்ஸிங் அண்ட் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் கான்செப்ட் நீங்க அப்ளை பண்ணி நீங்க டேட்டா ஸ்பிளிட் பண்ண முடியும் ஓகே சரி இதை வந்து இப்ப ரிவர்ஸ் எப்படி எடுக்கணும்னா எனக்கு இதே பைஸ் பார்க்கணும் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் எடுக்கணும் எப்படி எடுக்கலாம் -7 போட்டு -7 எனக்கு இதுல இருந்து எல்லா ரெக்கார்டுமே வேணும் -7 கோலன் போட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் -7
இதுல இருந்து எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டு சொல்றீங்க. இதே தான் நீங்க பண்றது. இங்க வந்து 9th ல இருந்து நீங்க சொல்றீங்க நீங்க சொல்ல மாட்டாலும் சரி அட் எண்ட் ஆஃப் த லைன் தான் மீனிங் இது. ஓகே சோ இந்த மாதிரி எடுக்கலாம் இதுவும் எடுக்கலாம். கோடும் கொடுத்து நீங்க எழுதுமே சொல்லலாம் அட் த எண்ட் ஆஃப் த லைன். இப்போ பைஸ்பார்க்ல வந்து நான் லாஸ்ட் வந்து வேற ஏதாவது இப்போ ஏபிசி முடிச்சாலும் அது ஃபுல்லாமே கொண்டு வரும். பட் இது எக்ஸாக்டா ஸ்பிட் பண்ணும். ரெண்டு தான் வித்தியாசம் இருக்கு. வந்து பைஸ்பார்க் அப்படின்னும் போது எனக்கு கரெக்டா வந்து இந்த லெட்டர் ஆரோட கட் பண்ணும் அப்படின்னு சொல்லணும்னா இங்க நான் மேலே மென்ஷன் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க மென்ஷன் பண்ணி டேட்டா ஸ்லைஸ் பண்ண முடியும். பட் கோலனுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே கொடுக்கலாம் அன்டில் எண்ட் ஆஃப் த லைன் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நாளைக்கு சரிங்களா? ஜி இதுல ஸ்கிப் ரெக்கார்ட் அதை சொல்லுங்க. இதுல ஸ்கிப் ரெக்கார்ட் தேர்ட் பாராமீட்டர் சொன்னோம் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம ஸ்லைசிங் பார்த்துருக்கோம். ஓகே. இன்டெக்ஸிங் ரிவர்ஸ் இன்டெக்ஸிங் பார்த்துட்டோம். ஓகே. இதுல ஸ்கிப் ரெக்கார்டிங் பண்ணி பண்ணலாம்ல ஜி. இதுல தேர்ட் பாராமீட்டர் ஒன்று கொடுத்துட்டு 9 கோலன் இப்போ ஸ்கிப் ரெக்கார்டிங் சார் சரி. யா ஜி. ஓகே சரி. வர்க்கம் 7-2-9-4-2-9 என்ன ரெக்கார்ட் கொடுக்கணும் வர்க்கம் வரல ஸோ ஜீரோ நான் கொடுக்குறேன் ஜீரோ வெல்கம் டூ இருக்க ரெக்கார்டு ஸ்கிப் ரெக்கார்டிங் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லாமே வந்து ஹைட்ரேஷன் கொண்டு போகுது. ஆக்சுவல் ரெக்கார்டு தான் நான் எடுக்கிறது நினைக்கிறது. இப்போ இதை நான் கொடுக்கல உங்களுக்கு தெரியும். ஓகே வெல்கம் டு ரெக்கார்டை நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். இதெல்லாம் ஸ்கிப் லைன்ஸ் நான் சொல்கிறேன். டூ ஹைட்ரேஷன் தான் ஸ்கிப் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டபுள்யூ பிரிண்ட் ஆகுது இதை விட்டுரும். செகண்ட் இன்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா எல் வரும். அதுக்கப்புறம் சி ஸ்பிரிட் பண்ணும் ஓ பிரிண்ட் பண்ணும் எம் ஸ்கிப் பண்ணும் இஏ பிரிண்ட் பண்ணும் டிஎஸ் ஸ்கிப் பண்ணும் ஓ பிரிண்ட் பண்ணும். இதுதான் எங்கள் வர ஒர்க்கு. ஜஸ்ட் ஸ்கிப்பிங் த செகண்ட் இண்டெக்ஸிங் வேல்யூ மட்டும் நீ பிரிண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுக்குறது. ஸோ இங்கே ஃபோர்த்து நீங்கள் கொடுத்தவே உங்களுக்கு கொஞ்சம் ஃபைவாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1, 2, 3, 4 ஓ மட்டும் பிரிண்ட் பண்ணுது ஸ்கிப் ரெக்கார்டிங் மீது இருக்க மூணுத்தையும் ஸ்கிப் பண்ணிடுது. அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுது அப்புறமா இது மூணுத்தையும் ஸ்கிப் பண்ணுது அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஸ்கிப் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஸ்லைடிங்கு ஸ்லைடிங் வித் ஸ்கிப் பண்ணுறது இது ஸ்கிப் ஸ்லைடிங். ஓகே ஓகே ஜி. இது ஆக்சுவலாக எப்படின்னா நான் இது போட்டுக்கிறேன் ஓப்பன் பொசிஷன் என் பொசிஷன் skip index போடுங்க. ஓகே இது அதோட சின்டெக்ஸ் இப்படி தான் வரும். பிரேரா ஜி எனி க்வெஸ்சன்ஸ்? நோ ஜி தேங்க்ஸ். எனி எல்ஸ் எனி க்வெஸ்சன்ஸ் இருக்கா ஜி? இல்ல ஜி. சரி நாளைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸாக இருக்கிறது கொஞ்சம் அப்படியே போயிடலாம். லிஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்புறம் மூக்ஸ் கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் ஃபர்ஸ்டாக நான் ஆக்கி பார்த்து முடிச்சிருக்கேன். ஓகே 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 தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்
ஓகே ஐ வில் நான் ஷேர் பண்ணுறேன்.